என்னடா ஜெட்ஸ்கிலாம் வச்சு வித்தை காட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக கோயம்புத்தூர் போனப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம்ல இருக்க அந்த சூப்பரான லேக் தான் போயிருந்தோம். இங்கே ஒருத்தர் ஜெட்ஸ்கி வச்சு சூப்பராக ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா ஜெட்ஸ்கி மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட போட்டிங் ஆக்கா சைக்கிள்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க. சரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு செல்ஃப் போட்டிங் டிக்கெட் ஒன்று வாங்கிட்டோம். இந்த டிக்கெட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 15 minutes 150 rupees ஆகுது. உள்ள போனது சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு போட்டில் ஏறி உட்காரும் போது செம பயம் ஆயிடுச்சு. அப்புறம் ஓட்ட ஓட்ட செம்மையாக ஃபன்னாக இருந்துச்சு. என்னதான் ஃபன்னாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த போட் கவுந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தோம். பட் ஓவரால் ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னு இந்த பிளேஸ் பயங்கரமான பிளேஸ்னு சொல்லலாம். அண்ட் நம்மளோட 15 minutes டைம் முடிஞ்சு போட்டை எங்கே எடுத்தோம் அங்கே போய் பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெட்ஸ்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வானமே இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்க ட்ரை பண்ணி சொல்லி அப்படியே கொஞ்சம் நாங்கள் டைம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது மாதிரி சூப்பரான கண்டென்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.